வணக்கம் நண்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்எஸ்ஹெச் பெட்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் தமிழ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மில் புதுசாக வந்து ஃபின்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். ஸோ ஃபின்ச்சஸ் வந்து புதுசாக செட் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் விசிட் பண்ணி. ஸோ அந்த ஃபார்ம் விசிட் பண்ண ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் நம்ம பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு 7 பேர் லவ் பேர்ட்ஸை ப்ரீடிங்காக செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ரீடிங் ப்ராசஸை பற்றியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் நம்ம பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்துருக்குறேன் இங்கே இருக்கிற 4 அல்பினோ ஃபின்ச்சஸும் நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது 4 வந்து மேல், இதுக்கு ஃபீமேல் வந்து இப்போ நான் தொடர்ட்டுருக்கேன். ஸோ ஃபீமேல் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குமே நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எத்தனை பேருக்கு வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்மளுடைய ஃபின்ச்சஸ் புது செட்டப்பு. ஸோ இதெல்லாமே நம்ம கிட்டத்தட்ட வெளியேருந்து வாங்கிட்டு வந்தால் நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து இதில் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னா 7 பேர் இதில் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஹை மியூட்டிசன் அப்படின்னு கேட்டால் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மல் தான். ஸோ அல்பினோ அப்புறம் நார்மல் கிரே கிட்டத்தட்ட வந்து 7 பேர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாங்கில வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் இந்த இம்போர்ட் கேஜ் வந்து நம்ம அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம டேக் போட்டாலுமே வந்து பானை வைக்கிறப்ப நம்ம உள்ளே க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து ட்ரேயில் வந்து நம்ம பேப்பர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா இங்கே வந்து நம்ம திருப்பி வச்சு ட்ரேவை வந்து உள்ளே வெளியே விட்டு எடுக்கிற மாதிரி நல்லா பக்காவாக செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த எம்டி இடத்துல புதுசாக கேஜ் வரப்போகுது. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் நீ வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 20 பேர் ஃபின்ச்சஸை செட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 10 பேருக்கான கேஜ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் 10 பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கேஜ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபுல் அப்டேட்டையும் இனி வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நான் வச்சுருக்கிற ஃபின்ச்சஸை ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு பேர், மேலும் சரி ஃபீமேலும் சரி நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான். ஸோ இவங்களாம் அடல்ட் பருவத்துலேயே நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் பக்கமாக ஆகுது. 1 மாதம் கழித்து இப்போ நம்ம வந்து பாட் கட்டியாச்சு. ஸோ பாட்டில் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் போட்டு பாட் கட்டியாச்சு. ஸோ இவங்களுடைய ப்ரீடிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துருக்கிறதா நம்மளுடைய 2வது ப்ரீடிங் பேர். இவங்களும் நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான். இதுக்கு முன்னாடி காட்டின பேரும் இவங்களும் சேம் ஒரே இடத்துல தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இவனுடைய ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்க முட்டையை வச்சுட்டாங்க. ஸோ பாட் கட்டி 2வது நாளில் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இவங்க முட்டை வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஃபோட்டோலாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி இவங்களுடைய சிக்ஸ்லாம் எந்தளவுக்கு க்ரோத் ஆகுது, எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அப்கம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கிறது நம்மளுடைய 3வது ப்ரீடிங் பேர். ஸோ இவங்க வந்து நார்மல் CFW பேர். ஸோ சைஸ் வந்து இவங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து நார்மல் வெரைட்டியில் தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு பானையெல்லாம் கட்டியாச்சு, உள்ள நெஸ்டிங் மெட்டீரியலும் போட்டாச்சு. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்துருக்கிறது நம்மளுடைய 4வது ப்ரீடிங் பேர். இவங்க வந்து நார்மல் அல்பினோ ஃபின்ச்சஸ் தான். ஸோ இவங்களுக்கு நம்ம பானையெல்லாம் கட்டி உள்ள நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் போட்டாச்சு. ஃபின்ச்சஸுக்கு ப்ரீடிங் டைம்லையும் சரி நார்மல் டைம்லையும் சரி நான் என்னென்ன ஃபுட்டு தரேன் அப்படிங்கிறத பற்றியும், நான் அந்த ஃபுட்டு தரதுனால ரிசல்ட் எந்தளவுக்கு எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கிறது நம்மளுடைய 5வது ப்ரீடிங் பேர். மேல் வந்து பார்த்திங்கன்னா லைட் பேக் ஃபின்ச்சஸு, அதுக்கு ஃபீமேல் வந்து நார்மல் தான். ஸோ லைட் பேக் ஃபின்ச்சஸ்லேயே ஃபீமேல் எனக்கு கிடைக்காததுனால நான் வந்து நார்மலாக வந்து சூஸ் பண்ணி இப்போதைக்கு போட்டாச்சு. ஸோ இவனுக்கும் சேம் அதே மாதிரியே நம்ம பானையெல்லாம் கட்டி நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் போட்டாச்சு. ஸோ இவனுடைய ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அப்கம் வீடியோவில் இவனுடைய அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கிற பேர் வந்து நம்மளுடைய 6வது ப்ரீடிங் பேர். ஸோ இங்கே வந்து ஒரு பியூர் அல்பினோ வெரைட்டி, இவங்க வந்து ஒரிஜினல் லைனேஜு. ஸோ இவங்களுக்கு இறங்கக்கூடிய சிக்ஸும் வந்து கண்டிப்பாக அல்பினோவாக தான் இறங்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா 5 பேர்ஸுமே வந்து அடல்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாட்டெலாம் செட் பண்ணி ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் இவங்க வந்து செமி அடல்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ப்ரீட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சு. பட் ஆனால் பேரை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துருக்கிறது நம்மளுடைய 7வது ப்ரீடிங் பேர்.
மேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் அல்பினோ, அதுக்கு ஃபீமேலில் வந்து அதே பியூர் அல்பினோவில் கிடைக்காததுனால நம்ம வந்து நார்மலாக போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின பேரோ இவங்களும் செமி அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போதையும் நம்ம வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பானை அப்புறம் நெஸ்டிங் மெட்டீரியல்லாம் உள்ள வச்சு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருவாங்க. இப்போ பார்த்துருக்கிற எம்டி கேஜெல்லாம் இனிமேல் தான் ஃபில்அப் பண்ண போகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் இருக்கிற அந்த எம்டி பிஎஸ்லேயும் கேஜஸ்லாம் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் நீ வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.